ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்டு பாலா, இது என்னோட பிளட்டு யோகா. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முத முறையாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனல் நேம் என்ன அப்படின்னா குப்பத்தொட்டி. யா கரெக்ட், குப்பத்தொட்டி. நாங்கள் ஏன் இந்த சேனல் குப்பத்தொட்டி அப்படின்னு பேர் வச்சோம் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவை மருந்தும் தூக்கி எரியப்படுறாங்க. ஆக்சுவலாக தேவைப்படுறது தேவைப்படாதது எதுன்னே தெரியாமல் எல்லாரும் குப்பைக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்களும் அந்த குப்பையிலேருந்து தான் வந்திருக்கோம். எங்களுக்கு நீங்க தேவைப்படுறீங்க, உங்களுக்கு நாங்கள் தேவைப்படுறோமா இல்லையான்றது போக போக தான் தெரியும். சரி ஓகே, ஆக்சுவலாக இன்னைக்கு பண்ண போகிற ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னா குப்பத்தொட்டின்னு பேர் வச்சாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் தான், எங்கள் வீட்டு குப்பத்தொட்டி. குப்பத்தொட்டியில் எது தேவைக்கு தேவையில்லை அப்படின்னு பார்க்கலான்றது தான் இந்த வீடியோட கான்செப்ட். சூப்பர். குப்பத்தொட்டி எங்கள் வீட்டில் இருக்கிற குப்பத்தொட்டி. ஓகே ஓகே ஃபைன். திஸ் இஸ் எங்கள் வீட்டு குப்பத்தொட்டி. கொஞ்சம் ஸ்மெல் அடிக்குது, உங்களுக்கு வராது. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நேற்று இருக்கு சாப்பிட்டது அந்த அண்ணன் மட்டும் இல்லை. ஆக்சுவலாக வாழைப்பழம் வந்து அடித்தட்டு மக்கள்லேருந்து ஹையர் வரையும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரே பொருள் வாழைப்பழம் தான். ஆப்பிள்லாம் காஸ்ட்லின்வாங்க. ஸோ இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி சாப்பிட்றோம், அதனால தான் சீப்பாக கிடைக்குது, அதனால தான் சீப் சீப்பாக கிடைக்குது. ஸோ வாழைப்பழம் கண்டிப்பாக எல்லாத்தையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம், அதனால் இதுக்கப்புறம் என்ன யூஸ் இருக்குது அப்படி வாழைப்பழத்தோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. இது வந்து மக்கிற குப்பை தான். ஸோ வந்து இது குப்பை போகணுன்ற அவசியம் இல்லை. முதல்ல எல்லாம் மாட்டுக்கு கொடுக்கறது கழனி தொட்டின்னு ஒன்று வச்சுருப்போம். ஸோ அதை தூக்கி அதில் போடுவோம். இப்போ யாரும் போடுறது இல்லை. மேபி இப்போ இருந்தாலும் கொஞ்சம் கீப் அப் பண்ணிங்க அப்படின்னா மாடுகளுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் சரக்கா. இது ஆக்சுவலாக நிறைய பேர் யூஸ் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதில் நிறைய யூஸ் இருக்குது. என்ன அப்படி இருக்குன்னா, நேரம் அந்த கிராம சைடெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மண்ணடுப்பு விறகடுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த விறகு கட்டை இந்த சரக்கை இதெல்லாம் போட்டு தான் அடுப்பே எரிப்பாங்க. முதல்ல என்ன எப்படி யூஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, முதல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கோலப்படி இதில் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ கோலமும் போகிறோம்ல, இதுவும் தேவையில்லாமல் போயிடுச்சு. ஸோ இது வந்து மக்கிற குப்பை தேவையில்லை, தேவை உள்ள குப்பை தான். ஸோ இது குப்பைக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரை அட்டை. ஓ மை காட், மெடிக்கல் மாஃபியா. அருண் விஜய் படம் இல்லை இது, இந்த சிங்கம் த்ரீல ஒரு டைலாக் வரும், மெடிசன்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ இதை பற்றி நாங்கள் ஸ்டெடி பண்ணல. எங்களுக்கு வந்துட்டு இந்த மெடிசன் வந்துட்டு குப்பத்தொட்டில் போடலாமா போடக்கூடாதான்னு எங்களுக்கே தெரியலை. ஸோ இதை வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வியாக வைக்கிறோம், மெடிசன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதை வந்து குப்பத்தொட்டில் போடலாமா போடக்கூடாதுன்றது நீங்கள் சொல்லுங்கள். இதை உங்கள்கிட்ட கேள்வியாக வச்சுருக்கோம். ஓகே, நானும் வைக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி. இதெல்லாம் தயவு செஞ்சு தேவையில்லை மட்டும் குப்பத்தொட்டில் மட்டும் போட்டுறாதீங்க. இதையுமே நீங்கள் கல்வி தொட்டியில் போடலாம். இதுவுமே மாடுகள் சாப்பிடக்கூடிய ஒன்று தான். ஸோ இதுவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். மல்லிகைப்பூ. மதுரைனா மல்லி, பொண்ணுங்களுக்கு பிடிச்சதும் மல்லி. விஜய் நடிச்ச படம் கில்லி அப்படின்னு சொல்லலாம். மல்லிகை இப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம், சில்லி ஆள் ரொம்ப இழுக்கும். அண்டு யூஸ் பண்ணிவிட்டு இதை மேபி குப்பத்தொட்டில் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாடி போச்சு, வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் அப்படின்லாம் சொல்லி ஆரம்பிக்காம இதை குப்பத்தொட்டிலே நம்ம போடுறோம். ஓகே, என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பேப்பர். பேப்பர் அப்படி பேப்பர் நினச்சிட்டு பேப்பரை தூக்கி போட்டுறாதீங்க. இது நான் ஆக்சுவலாக காலை வடை சாப்பிட்டப்ப எடுத்த பேப்பர். ஆக்சுவலாக நான் வடை சாப்பிட்டு முடிச்சப்பறம் தான் பார்த்தேன். இதில் ஒரு விஷயம் இருந்துச்சு, என்ன அப்படின்னா ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது மேபி எனக்கே ஃபியூச்சரில் யூஸ் ஆகலாம், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ பேப்பரை பொறுத்தளவு இன்றைக்குமே நீங்கள் பேப்பரை பார்த்துட்டு தூக்கி போகிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்ரு. ஸோ பேப்பர் இன்றைக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக பேப்பர் இனிமேல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, வந்து தண்ணி பஞ்சாய பிரச்சனை ரொம்ப இருக்குது. ஸோ வந்து ஃப்யூச்சரில் பேப்பர் தான் நம்மளும் யூஸ் பண்ணுற நிலைமை வரலாம். ஆக்சுவலாக மதுரையிலே தண்ணி பிரச்சனை நிறையா வந்துருச்சு. ஸோ பேப்பர்லாம் தூக்கி போடாதீங்க. மேபி அதுக்காக வேணால் மரக்கன்றுகள் நிறையா பேர் நல்ல விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சால் மரக்கன்றுகளையும் நடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய குப்பைகள் இருக்குது, ரொம்ப கிளறணும் அப்படின்னா கொஞ்சம் கப்படிக்கும். ஸோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இங்கே இப்பயே பார்த்தீங்கன்னா நாங்கள் குப்பத்தொட்டிலேருந்து எடுத்து வச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அழுகி போன பழத்தோள்கள், காய்கறிங்க, தேங்காய் சிரட்டை, பேப்பர். இந்த மாதிரி சும்மா ஒரு வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ குப்பையிலேருந்து இவ்வளோ தேவைப்படுற விஷயங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், நாட்டுக்குள்ள எவ்வளோ குப்பைகள் தேவையில்லை தேவையில்லை நிறைய பேர் தூக்கி எறியப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் யாருக்கும் யாருக்கும் தேவைப்படதான் செய்வாங்க. ஆனால் அதே மாதிரி உங்களால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் என்றைக்குமே யாருமே தேவைப்பட மாட்டான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க என்றைக்காவது எப்பயாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ஸோ யாருமே தேவையில்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க, எல்லாருமே நமக்கு தேவை தான். எல்லாருமே சின்ன சின்ன ஒரு கோவத்தால் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாமே தேவைன்றனால மொழிகள்லையும் வந்துட்டு தேவைப்படுறோமா படமாட்டோமான்னு தெரியல.
பை த வே கடைசி எல்லாரும் சொல்ற மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்களும் தேவையில்லைன்னு தூக்கி எரிஞ்சிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிக்கலாம் சரி ஷேர் பண்ணுங்க. ஓகே, வேற ஏதாவது கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ண சொல்றேன். அப்படின்னா பகிர்ந்துண்டால் பலன் கிடைக்கும் வாங்க. இது மூலியமா எங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் நாங்கள் பண்றோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னும் வந்தா பேருக்குண்டி.